கூப்பிட போறது கேப்டன் ஆஃப் த ஷிப் டிரெக்டர் கின்ஸ்லின் அவர்கள். வத்திக்குச்சிக்கு அப்புறம் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான கம்பேக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் லிட்டில் லாங் பிரேக்கா இருந்தாலும் நம்மள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான ஒரு கதைக்களம், வித்தியாசம் யாருமே தொடாத ஒரு ஒரு டாபிக் டச் பண்ணி இவ்வளவு கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நீங்க சில வார்த்தை பேசணும் இந்த படத்தை பத்தி சார். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மழை வந்து நேற்று நைட் ஆரம்பிச்சு தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லை, டிரைவர் ஜம்னால ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து ட்ரெய்லர் வர எல்லா விஷயத்துமே வந்து ரொம்ப நல்ல ரீச். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாரும் தான். அதனால உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமும். இப்ப டிரைவர் ஜம்னா ப்ராஜெக்டுக்கு முக்கியமானதுன்னா ப்ராஜெக்டா மாறன்னா ரெண்டு பேர் தான். ஒன்னு ப்ரொடியூசர் எஸ்பி சௌத்ரி சார், அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா ராஜேஷ், ரெண்டு பேரும் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இல்லை. சௌத்ரி சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு பிசினஸ்ல அல்லது ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்தை எடுக்கிறதுல எவ்வளவு ரொம்ப இதோ அதுக்கு ஈக்குவல் வந்து ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்றதுல அவருக்கு இது, அதாவது டிரைவர் ஜமுனாவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படி நான் சொல்லலை. ஏன்னா இந்த படம் பண்றாரு, ஆனா சாரோட ஒரு பெரிய டிராவல் இருக்கு. இப்போ சாருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸ் உண்டு. அது கேட்கும்போது வந்து ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் வந்து இந்த படம் தான் பண்ணியிருக்கேன், ஆனா என்ன கதை யோசித்தாலும் உடனே சொல்லிடுவேன். இதுவரை வந்து ஒரு 10 பிளாட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம். அவரோட அந்த ஸ்டோரி சென்ஸ் வந்து ரொம்ப சென்ஸ். நம்ம ஒரு கதையை சொல்லுவோம், சொல்லும்போது வந்து ஒரு ஐடியாவோ ஒரு பிளாட்டா வச்சிருப்போம், அது ஃபிலப்பிங் இருக்காது. ஆனா அதுல ஒரு கேப் இருக்கும் இங்க. ஆனா அந்த கேப் என்ன விடுபட்டு இருக்கோ அது வெறும் லாஜிக் இல்லை, ஒரு சென்ஸ். அதை கரெக்டா டச் பண்ணுவாரு சார், ரொம்ப கரெக்டா டச் பண்ணுவாரு. அதே மாதிரி கேட்பாரு. ஸோ டிரைவர் ஜம்னாலேயே வந்து எனக்கு வந்து கிரியேட்டிவா வந்து ரொம்ப லிபர்ட்டி இருந்துச்சு. ஏன்னா சாட்டம் அதை சொல்லும் போது ஏன் அப்படின்னா இது வந்து டிரைவர் ஜம்னா ஒரு ஒரு ட்ரெய்லர்ல நீங்க பார்த்த மாதிரி ஒரு 90 minutes ரைடு அப்படின்னு இருக்கும். இது ஒரு கிரைம் த்ரில்லர், பட் வந்து அந்த 90 minutes இப்போ வாலாஜாபாத்ல இருந்து ஈஸியா இருக்கு போகிறதுக்கு வந்து நம்ம கூகுள்ல டைம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா ஒரு 130 minutes தான் வரும். ஸோ அந்த ஜேர்னி வந்து படத்துல ஒரு 20 minutesல ஸ்டார்ட் ஆகும், அந்த 130 minutes. ஸோ 2 hours இந்த டைமுக்குள்ள தான் அந்த படமும். அப்போ ஒரு காருக்குள்ள தான் ஹோல் டிராவல் நம்ம பண்ண போறோம். அப்போ ஒரு காருக்குள்ள தான் மொத்த படமும், அந்த டிராவல் தான் படமும் அப்படிங்கும்போது ஸ்கிரிப்டா வந்து ரொம்ப அது டஃப்பான ஸ்கிரிப்ட். ஏன்னா ஸ்டேஜிங்கா பெருசா பண்ண முடியாது, உள்ள பிளாக்கிங்கா பெருசா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரி சீன் ஒரு கார்ல மூவ் ஆகுதுங்கும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிக்க கூடாது. அது அப்போ சீனுக்கு சீன் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கணும், இருந்தாதான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப கிரிப்பா இருக்கும். அதனால ரைட்டிங்ல வந்து பயங்கர டஃபா இருந்துச்சு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க டயலாக்ஸ் அதிகமா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப காரோட இன்டீரியர்ஸ் நீங்க காமிக்கும் போது வந்து டயலாக்ஸ் உள்ளவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்போ ரொம்ப அதை விசுவலா தான் ட்ரீட் பண்ணணும், அந்த டிராவல் மாதிரி ரொம்ப விசுவலா ட்ரீட் பண்ணும். அதனால உள்ளுக்குள்ள வந்து லாஜிக்ஸ் வந்து எதையுமே டயலாக்காவோ ரொம்ப பெரிய கண்டென்ட்டாவோ வந்து வைக்க முடியாது. அது எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல, கேமராவோட வேற நிறைய அந்த கிராஃப்டோட எலிமெண்ட்ஸ்ல தான் அதை கொண்டு வர முடியும். அப்போ சார்ல சொல்லும் போது வந்து சாருக்கு வந்து ரொம்ப கன்வேயா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டாங்க. ஏன்னா அந்த விஷயம் வந்து எனக்கே வந்து அப்போ பயங்கர சவாலா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இடம் வந்து ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம், ஆனா இதை எப்படி கன்வே பண்ண போறோம்னு அப்போ நான் அதை ரைட்டிங்ல அது வரல. அப்போ கரெக்டா அந்த இடத்த மட்டும் கேட்டார். அப்ப நான் இல்ல சார் அதை நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சார் படம் பார்க்கும்போது தான், அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ணீங்களா என்னன்னு எதுவுமே கேட்கல. படம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் கரெக்டா கூப்பிட்டு அந்த இடம் இப்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு, நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, நான் எனக்கு எப்படி வரும்னு தெரியல, ஆனா ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்பவுமே வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் ஃபில் மேக்கிங்ல கான்சன்ட்ரேட் பண்ற சேம் டைம் ஒரு ப்ரொடியூசருடைய அவரோட பாயிண்ட் ஆஃப்ல ஒர்க் பண்றது ஒரு ப்ராஜெக்டுக்கு எப்படி ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசரா அவருக்கான அந்த விஷயங்கள்ல முழுக்க இருக்கிற சேம் டைம் அந்த பிசினஸ் ஆஸ்பெக்ட் தாண்டி ஒரு ஸ்கிரிப்ட்லையும் ஒரு கண்டென்ட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நிச்சயமா ரொம்ப பிரமாதமான படங்கள் வரும். ஸோ சார்ட்ட வந்து அந்த சென்ஸ் இருக்கு. அதனால 18 Reels வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகவும் மிகப்பெரிய சார் ப்ரொடியூசராகவும் இன்னும்
நிறைய நல்ல படங்களும் கொடுப்பாரு. அதுக்கு சாருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது ஐஸ்வர்யா ஜெயஸ் மேம், மேம்கிட்ட வந்து ஏன்னா இந்த கதையில வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு கார் தான் ஃபுல் ஃபில்ம் அப்படிங்கும் போது வந்து அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா இந்த படம் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் பேஸ் கதைகள் இருக்கும், அடுத்தடுத்து சம்பவங்கள் இருந்துகிட்டே இருக்கும், அதை வந்து பண்றது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள், ஏன்னா பரபரப்பா இருக்கும். ஆனா ஒரு காருக்குள்ளதான் டிராவல் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ஏ டு இசட் எல்லா சீனும் காருக்குள்ளன்னு இருக்கும்போது அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று அதில் பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து பயங்கரம் இருக்கும். ஆனா ஒரு காருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க, நீங்க வந்து அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் மேக்சிமம் எவ்வளவு ஷார்ட்ஸ் இருக்கு எவ்வளவு இருக்கும், ஸோ கையை வந்து அவங்க ஸ்டீரிங் பிடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து பிரதானமா வந்து அவங்க ஃபேஸ் மட்டும்தான் உங்களை வந்து அந்த ஃபேஸ் மட்டும்தான் ஃபேஸ்ல தான் நீங்க நடிக்கணும். ஏன்னா நீங்க இங்க போய் நடந்து போயிட்டு நடிக்கிறது, நீங்க ஒரு ஒரு ஸ்டேஜிங் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் இங்க இருந்து அங்க போறது வருது, அது வந்து பயங்கர மூடை வந்து டெலிவரி பண்ண வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா நீங்க காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மூணு வேலை, ஒண்ணு அவங்க ரியலா டிரைவ் பண்ணணும். ஏன்னா இந்த படத்துல ரொம்ப சவால். நான் மேம்கிட்ட சொல்லும்போது கேட்டேன், மேம் டிரைவ் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இப்ப டிரைவ் பண்ணுவாங்க, டிரைவ் பண்றது வந்து எல்லாரும் பண்ணலாம், ஆனா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே டிரைவ் பண்றது வந்து ஒரு பயங்கர வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா கோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணணும், முன்னால வந்து மிரர் வழியா வெளியில நீங்க டிராபிக்கை பார்க்கணும், நம்ம சிட்டில வந்து ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து நீங்க வந்து டிராபிக் பார்க்கணும், கோ ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஸோ ரெண்டையும் வந்து சேம் லேயர்ல நீங்க பண்ணணும், அது ரொம்ப சவால். அதுவும் ஒரு ரொம்ப ஒரு டிராமாட்டிக்கான சீன் கூட வந்து நீங்க ஓரளவு பண்ணலாம்னு சொல்லணும், பட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு மேக்சிமம் பிரம்மாண்டமான பெரிய பெரிய படங்கள் எல்லாமே இன்னைக்கு ப்ளூ மேட்டுன்னு ஒரு காரோட இன்டீரியரை வந்து நீங்க வந்து ஸ்டுடியோக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு பண்றோம், எதுவுமே வந்து ரோட் சைட்ல இன்னைக்கு பண்ண முடியாது. ஏன்னா மேக்கிங்காவும் வந்து அது ரொம்ப டஃப், ரோடும் வந்து ரொம்ப டஃப், ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளே இருக்காது. காருக்குள்ள பெர்ஃபார்ம் பண்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அப்போ வந்து டிரைவ் பண்ணணும், கோ ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா இது வந்து போற போக்குல டயலாக பேசிட்டு போக முடியாது, டயலாக்ஸே மேக்சிமம் இருக்காது. அப்போ கரெக்டா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வந்து ரொம்ப நுனான்சஸா அவங்க மைண்ட்ல என்னென்ன, ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்கும். நீங்க அடுத்தடுத்து ஏன்னா ஆடியன்ஸை வந்து நீங்க வந்து ஆடியன்ஸை பயமுறுத்தணும்னு நினைச்சு பிளான் பண்றது ரொம்ப ஈஸி, அவங்களை ஈஸியா வந்து ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படத்துல வந்து பயங்காட்டிடலாம். ஆனா ஒரு கேரக்டரோட பயத்தை காமிச்சு அந்த பயத்தை வந்து ஆடியன்ஸ் உணர செய்யறது வந்து கொஞ்சம் டஃப், அது வந்து ஒரு டைரக்டர் கையில கிடையாது, நீங்க முழுக்க முழுக்க வந்து ஆர்டிஸ்டோட கையில தான். அந்த வகையில இப்ப மேம் இல்லைன்னா இந்த படம் வந்து மேம் வச்சு இப்ப பண்ணிட்டு இதை பேசுறேன், ஸோ பண்ணலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னா என்னால திங்க் பண்றது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, வேற யோசிக்கவே முடியாது. அதனால வந்து மேம்க்கு வந்து நிச்சயமா ஒரு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் அப்படி வந்திருக்கு, ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த படம் முடிஞ்சு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸர் தான், அடுத்தது தான் மற்ற விஷயங்கள், அந்த ஹாப்பி தான். அது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடியும் போதும் அவ்வளோ ஹாப்பி அப்படிங்கிறது வந்து இல்லை, நம்ம நினச்சது வந்திருக்கு, அந்த அந்த ஃபீல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்னொன்று ரொம்ப முக்கியமானது வந்து மேம் தான். அதனால மேமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இந்த படத்துல வந்து அதுக்கு பிறகு ஜிப்ரான் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன். ஏன்னா நான் சார் மேம் இது ஒரு ப்ராஜெக்டா டிசைன் ஆகிட்டு அதுக்கு பிறகு சார்ட்ட நான் முத சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், ஜிப்ரான் மட்டும் இந்த படத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சார்ட்ட பேசி ஜிப்ரான்ட்ட இது பண்ணேன். ஏன்னா நான் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற மாதிரி தான் மியூசிக், நீங்க விஷுவலா ஒரு படத்தை ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமான டூல். ஸோ அது வந்து நீங்க வந்து இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் காப்பி படம்லாம் ரெடி பண்ணிட்டு ஜிப்ரான்ட்ட கொடுத்தேன். ஜிப்ரான் வந்து படத்தை பார்த்தாரு, பார்த்து நல்லா இருக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு சொன்ன மாதிரி இருக்கீங்கன்னா, பட் அவர் சொன்னது எனக்கு பத்தலை. ஒன்னு ஜிப்ரான் நல்லா இருக்குல்ல அப்படின்னு டவுட்ல ரெண்டு மூணு தடவை சொன்னேன். ஒன்னு இல்லை இல்லை நல்லா இருக்கு அப்படின்னாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொன்னாரு, அந்த ப்ராசஸிங்ல சொன்னாரு நீங்க பேரலில் ட்ரை பண்ண ஆரம்பிங்க, அடுத்த படம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னாரு. ஒன்னு எனக்கு நம்ம அந்த அந்த வேடம் வேற மாதிரி புரிஞ்சுப்போம் இல்லையா, ஒன்னு டக்குன்னு இல்லை ஒரு கேப்புக்கு அப்புறம் வரீங்க, நம்ம எதையுமே வந்து நம்ம நம்பக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கேப் கொடுத்துடக்கூடாது, நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னாரு. ஒன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா இருக்கு எதுவும் டவுட், ஏன் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு, பட் நம்ம ஏன்னா
ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல வந்து ஒரு விஷயம் வந்து கிரியேட்டிவ் வந்து நம்ம கையில கிடையாது. நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு நீங்க ஆடியன்ஸ் அந்த ஃபீல் தான், நம்ம அதோட சரண்டர், நமக்கு இது கிடையாது. பட் ஆர்ஆர் முடிச்சுட்டு வந்து டிப்ரான் ஒரு தடவை நான் போயிருக்கேன், அப்போ பார்த்துட்டு சொன்னாரு, இல்ல இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன டிப்ரான் ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்ல இல்ல படம் வந்து செம்மையா ஒர்க் ஆயிருக்குன்னு, இல்ல நீங்க தான் அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஒரு படம் வந்து ஆர்ஆர் பண்ணும்போது என்னைய வந்து அந்த படம் உள்ள இழுக்கணும், ஏன்னா நான் எவ்ரிடே வந்து எனக்கு ரொட்டீனு, நான் வந்து மானிட்டர் முன்னால நான் உட்கார்ந்து அந்த சீனை பார்க்கும்போது சீன் என் கூட பேசணும், சீனோட நான் இன்ட்ராக்ட் ஆகணும், அந்த இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் வந்து என்னை அது இழுக்கும். நான் அப்புறம் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு சீக்கிரம் அதே ரிகார்டிங் வேணும் படம் ரிலீஸ் பண்ணணும்னு. அப்போ சொன்னால் கொஞ்சம் பொறுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ்க்கு வந்து நான் வந்து யூஎஸில் ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு அனுப்பியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு எபிக் மாதிரி இருக்கும் மியூசிக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ எனக்கு அந்த வேர்டுங்கிறது, ஏன்னா ஒரு வேர்டுங்கிறத தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸு பேசும்போது அது வந்து எனக்கு கம்யூனிகேட் ஆச்சு. அன்னைக்கு தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, சரி படம் வந்து கிளியராக ஒர்க் ஆகிருக்குன்னு. ஸோ ஜிப்ரானுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கடுத்தது வந்து கோகுல் எடிட்டர் எல்லாம். இப்போ கோகுல் வந்து பயங்கர கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுள். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சவால் இருக்கோ அதே தான் கோகுலுக்கும். ஏன்னா நீங்கள் கேமரா வந்து நீங்கள் வைக்கவே முடியாது, காருக்குள்ள வந்து நீங்க எவ்வளவு இந்த பிளாக்கிங்கா இருந்து நீங்க என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம ரோட்ஸ்ல நம்ம விஷயத்துல அந்த பிளாக் எல்லாம் வைக்க முடியாது. அப்போ டிஸ்கஸ் பண்ணோம், அப்போ அதெல்லாம் நம்ம சொல்லலாமா அப்படின்னு, இதுல ஏங்க அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அதோட கிக்கு போயிருமா அப்படின்னா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அவ்வளவு, ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு. ஏன்னா ஒரு சீன் பண்றதுக்கு வந்து அந்த சீனை அந்த டைமிங்குள்ள நம்ம பண்ணியாகணும். ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு டைம் இருக்கு, அதோட காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஆனா இதுல வந்து கேமராமேன் எப்பவுமே ரொம்ப ரொம்ப, ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட முடியும் ஒரு, பட் அதை பண்றதுங்கிறது அவர் தான். அப்போ அந்த விஷயத்த வந்து பண்றது, அதை அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அகைன் வந்து 1 to 1 ஒரு கார் டிராவல் அப்படின்னா அந்த டிராவல்ல வந்து ஒரு ஸ்பீடு இருக்கு. ஏன்னா ஒரு டிராவல்ல வந்து நீங்க ட்ரெயின் உள்ள உட்காந்து நம்ம பாக்குறதுக்கும் வெளியில இருந்து பாக்குறதுக்கும், ஒரு ஃபிளைட்ல ஒரு கார்ல உள்ள இருந்து பாக்குறதுக்கும் வெளியிருந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். உள்ள இருக்கும்போது வந்து உங்களுக்கு நமக்கு அந்த டிராவல் பண்ற ஸ்பீடு தெரியாது, ஆனா வெளியில நீங்க ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா சரக் அப்படின்னு தாண்டி போகும் அந்த ஸ்பீடு தெரியும். ஸோ இந்த படத்தோட ஸ்பீடை வந்து அப்படிதான் செட் பண்ணணும்னு நினைச்சோம். ஏன்னா படம் வந்து நீங்க பஸ்ட் இயர் போட்டு மெதுவா எடுத்து அப்படியே போய் ஒரு தேர்ட் இயர் போய் வேகமா போற மாதிரி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த அந்த ஸ்பீடு வந்து இந்த படத்துல இருக்கும். இது ஒரு கிரைம் தெரியலங்கும் போது இந்த படத்துல வந்து ஸ்பீடு வந்து கதையை கொஞ்சம் டெலிவரி பண்ணும். எடுத்தவன சடார் ஓடாது, ஏன்னா கடை எடுத்தவன வேகமா போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எங்க போய் நிக்க முடியும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து அதை கன்சியூவ் பண்றது வந்து கிட்டத்தட்ட கேமரா தான், சினிமாட்டோகிராஃபி தான். அதோட டோனு, கம்போசிஷன், லைட்டிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பண்ணி அந்த இம்பாக்டை ஒரு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படமாக அதை மாத்தினதுல வந்து கோகுலுக்கு வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ராமர், இப்போ ராமர் சொன்ன மாதிரி தான், ராமருக்கும் எனக்கும் வந்து அப்பப்போ எல்லாமே படத்தை வச்சு தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு கமர்ஷியல் பல்ஸ் ரொம்ப உண்டு. அவர் ராமர் வந்து அவரோட மாஸ் பல்ஸு, ஒரு ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் இது பண்ணும், பயங்கர அது கனெக்ட் ஆகும் ரியலாக. பட் நான் வந்து ஒரு கிரியேட்டராக ஒரு ரைட்டராக அந்த கேரக்டரு அந்த ஃபீல் அது ரொம்ப முக்கியம். அதனால ரெண்டு பேத்துக்கு ஒன்று வரும், வந்தவொடனே வாங்க உட்காருங்க பேசுங்க அப்படின்னு அவரை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு பேலன்ஸ் ஆகும்போது தான் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு டைரக்டரா ரைட்டரா நம்ம எழுதினாலும் அது மெயின் ஸ்ட்ரீமா நம்ம ஆடியன்ஸ்க்கு தான் ஒரு படம் பண்றோம், அவங்களுக்கு வந்து 100% கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆகலன்னா அது ஒர்க் ஆகாது. அதுக்கு நான் ஸ்கேலா வந்து நான் ராமஸ் தான் வச்சிருப்பேன். அவரு சீன் கட் பண்ணும்போது அவர் ரியாக்ட் பார்ப்பேன், அவர் சிரிக்கணும்னா சிரிக்கணும், பயப்பண்ணா பயக்கணும், ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அவர் ஃபேஸ்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எடிட்டிங் அவரு அவர் ஒவ்வொரு டைம் வந்து நான் அவர் ஏன் ரிப்பீட் அவருக்கு சொல்லுவேன், ஒவ்வொரு டைம் உட்காரும்போது அவர் ஃப்ரெஷ்ஷா பார்ப்பாரு அந்த சீனை, பயங்கர ஃப்ரெஷ்ஷா பார்ப்பாரு. முன்னால பின்னாலாம் இருக்கு அந்த சீனா அப்படியே பார்ப்பாரு. அப்ப அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அந்த சீனோட ரியாக்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப நம்ம நினைக்கிறத தாண்டி என்ன அவருக்கு எனக்குமான அந்த பேலன்சிங் வந்து எடிட்டிங்ல வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்கு. அவரு அவரோட பலம் அப்படிங்கிறது வந்து எடிட்டிங் உள்ள இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்திருக்கு. அதே மாதிரிதான் ஆர்ட் டைரக்டர் ஸோ ராமருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். அகைன் வந்து பாலா, ஸோ பாலா சொன்ன மாதிரி இதில் வந்து நான் சொன்னேன், ஏன்னா
இதுல வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வெளியில ஜென்ரலா பிரம்மாண்டமான அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நுணான்சஸான டீடைல்ஸ் இருக்கு. அந்த டீடைல் தான் முக்கியம். ஏன்னா ஜென்ரலாவே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல சினிமாலங்கிறது வந்து அந்த நுணான்சஸ் ரொம்ப முக்கியம். அது ஒரு படத்துல இருந்துச்சுன்னா ஒரு லைஃப் கிடைக்கும், ஒரு ஒர்க் ஆகும். அத பாலா கொண்டு வந்தார், அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து டீமு, இப்ப அது இல்லாம கோ ஆர்டிஸ்ட், இப்ப நரேன் சார் நடிச்சிருக்காங்க இதுல, ஸ்ரீரஞ்சனி மேம் நடிச்சிருக்காங்க, அதுக்கு பிறகு கவிதா பாரதி சார் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பாண்டி, அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமா மணிகண்டன் ஐஸ்வர்யா மேமோட பிரதர், அவர் ரொம்ப இப்ப பிக் பாஸ்ல உள்ள இருக்காங்க, அவர் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் பாண்டி. இந்த கோ ஆர்டிஸ்டோட வந்து அந்த கோஆபரேஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நம்ம ரொம்ப நார்மலாக யோசிக்க முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது அவங்களோட பலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்பேஸ் கம்மியாக ஆக, ஏன்னா ஒரு ஒரு 20 சீனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு 2 சீனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஸோ நரேன் சார், கவிதா பாரதி சார், இப்படி அவங்க எல்லாருமே வந்து நம்பர் ஆஃப் சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 சீனில் ஒருத்தரோட ப்ரெசன்ஸை ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது, அந்த கேரக்டரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த குவாலிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ரொம்ப பெஸ்ட்டை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு ஃபைட் வந்து இந்த படத்தில் அனலரசு மாஸ்டர், மாஸ்டர் வந்து ரொம்ப பிஸி, ஹிந்தி படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். சார் தான் என்கிட்ட கேட்டார் உங்களுக்கு அனலரசு மாஸ்டர் ஓகேவான்னு. பட் எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, ஏன்னா அவர் பயங்கர பிஸி, அப்போ கரெக்டாக அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே எப்படி அதை கொண்டு வர முடியும், இதோட டைமிங்குள்ள வந்து அவர் அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். பட்டு இப்போ அனலஸ் மாஸ்டர் எப்போவுமே ஒரு ஃபைட்டுக்கு ஈக்குவல் வந்து அதில் ஒரு லைஃப் கொடுப்பாரு. அப்போ சார்ட்ட சரின்ட்டேன். அதுக்கப்புறம் பேசி சார் வந்து அனலஸ் மாஸ்டர் ப்ராஜெக்டுக்குள்ள வந்தார். ஸோ ஃபைட்டு அன்னைக்கு காலையில் தான் அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக ஸ்பாட்டுக்கு வருவார். ஸோ அந்த டைமிங்குள்ள அவர் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துட்ருக்காரு, அதோட எமோஷன் லைஃப் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அனலஸ் மாஸ்டருக்கும் இந்த டைம் வந்து நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் வந்து என்னோட டைரக்ஷன் டீம், இப்போ டைரக்ஷன் டீம் வந்து இப்போ எல்லாருமே இப்போ கோகுல் சார் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ பிகினிங்லேருந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து டீமில் வந்து 4 பேர் தான்,